ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துல இருந்த ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவதூத கீதை ஸோ அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இது இது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இது கொஞ்சம் தூரம் அப்படி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது என்ன அப்படின்னு புரியல அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் வீடியோவில் இருந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட தெளிவாக புரியும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது ஸோ அப்படி பார்த்துட்டே வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தவிர இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கும்பொழுது ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானி இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்லியும் அதுதான் நாம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஒரு ஒரு மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் அதனுடைய விளக்கம் தான் இது எல்லாமே நீ தான் எல்லாமே வந்து உண் உனக்குள்ளே தான் இருக்குது ஸோ நீ தான் எல்லாமே எல்லாமே நீ தான் இதை தான் விளக்குறாங்க வேலை வேறு ஒன்றும் இல்லை இந்த அவதூதீதியினுடைய கான்செப்ட் அதுதான் சரிங்களா ஸோ அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஸோ ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு புரியும் இது கண்டினியூவேஷன் யா ஓகே ஸோ அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இல்லைன்னு ஒரு சொல்லக்கூடிய தன்மை ஸோ இந்த ரெண்டு விளக்கத்திற்கும் உட்படாமல் இருக்கும் எல்லா காலத்துலேயும் இருக்குது கண்ணுக்கு தெரியுதா கண்ணுக்கு தெரியல ஆனால் இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஸோ இந்த ரெண்டு தன்மையுமே ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியதான் அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு ஏதாவது விருப்பு விரு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குமா இல்லை விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் விருப்பம் அற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குமில்ல இதெல்லாம் அதுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ அதனுடைய நிலைப்பாடு அப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தா த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய உச்சகட்ட ஒரு நிலையில வந்து எப்படி இருப்போமோ அந்த ஒரு நிலையில் இருப்போம் அப்படின்னா எல்லாம் அறிந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தான் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இது எதற்கு ஒப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது முழு சுதந்திரம் அந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு முழுமையான ஒரு அர்த்தம் கொடுக்கணுன்னா அது இறைத்தன்மைக்கு தான் சொல்லணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தன்மையிலிருந்து தான் நீ பிரிஞ்சு வந்திருக்க அதுதான் நீ அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய மனதில் மட்டும் எப்படி வருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று குடிகொள்ள முடியும் வாய்ப்பில்லை இல்லையா ஸோ அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம போனால் போதும் ஸோ அப்படிங்கிறது உன்னோடத எப்படி குடிகொள்ள முடியும் வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க அப்போது இது வந்து உண்மை தன்மையானதா இல்லை உண்மைத்தன்மைக்கு மாறானதா இது வந்து ஏதாவது ஒரு நிலைப்பாடு கொண்டதா ஒரு 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 இடத்துக்கு இந்த இடத்துக்கு போனால் அதை நான் என்னால் பார்க்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்த அந்த ஒரு இடம் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஜங்ஷன் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லை அப்படியெல்லாம் இல்லையா அது வந்து எல்லையற்று பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டால் அது அப்படியா அப்படின்னு எல்லாம் கேட்டேன்னா எந்த விளக்கத்திற்குமே உட்படாமல் எல்லா நேரத்துலேயும் எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு எப்படி ஒரு விளக்கம் இந்த இடத்துக்கு போனால் அது பார்க்க முடியும்னு சொல்ல முடியும் உன்னை சுற்றி எல்லாமே இருக்குது இறைத்தன்மை அப்படிங்கிறது உன்னை சுற்றி எல்லாமே இருக்குது நீயே அந்த இறைத்தன்மையானவன் தான் அப்போது நீ எங்கேயுமே போக வேண்டாம் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ இறைத்தன்மையே தான் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய மனதில் மட்டும் எப்படி வருத்தம் அப்படிங்கிறது வந்து குடிகொள்ள முடியும் அப்படின்ட்டு அப்போது த சுப்ரீம் அந்த இறைத்தன்மை அந்த ஏகப்பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய த ஒன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அது மாதிரி பல வார்த்தைகளில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஏகப்பரம்பொருளானதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஒரு கட்டமைப்பு அசோசியேஷன் ஒரு 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 தன்மைக்கு உட்பட்டு இப்போ நம்ம ஒரு விளக்கம் வச்சுருப்போம் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்திற்கு உட்பட்டதா இல்லை அந்த விளக்க விளக்கத்திற்கு உட்படாததா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே உண்மை தான் அந்த விளக்கம் விளக்கம் மற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மை நம் தங்கக்கூடிய வீடோ இல்லை உறைவிடமோ இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ஒரு இடம் வச்சுருப்போம் இல்லை இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை அது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது எல்லா இடத்திலும் எல்லாமாவுமே இருக்கக்கூடியது ஒரே நேரத்தில் அறிவுள்ளதும் அறிவற்றதும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையாக இருக்கக்கூடியது அப்போது அப்படிப்பட்ட எல்லாமாவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நீ அப்படிங்கும் பொழுது உன்னுடைய மனதில் மட்டும் எப்படி வருத்தம் அப்படிங்கிறது வந்து குடிகொள்ள முடியும் அது ஒரே நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டதும் மாறுதலுக்கு உட்படாததுமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது எந்த ஒரு விளக்கமும் எந்த ஒரு விளக்கத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மை அது உண்மையாக இருக்கான்னு கேட்டால் இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் இல்லை ஸோ தெர் இஸ் நோ ட்ரூத் அண்ட் தெர் இஸ் நோ அன்ட்ரூத் ரெண்டுமே இல்லை அது அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது எல்லாமாவும் இருக்கக்கூடியது அது நான் என்ற அந்த ஒரு தன்மை அகம்பாவம் இல்ல அந்த கான்ஷியஸ்னஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் த செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல நான் என்ற ஒரு தன்மை இந்த ஆன்ம தன்மை அப்படின்னு சொல்றோம்ல அந்த தன்மை தான் அது இந்த எல்லா விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உண்மை நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ யார் ஒருவன் இந்த ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸுக்கு போறானோ அவன் எல்லாமாவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவன் இருப்பான் அவன் அதுதான் சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்களே பார்க்குற இடமெல்லாம் எனக்கு சாமியாக இருக்குது எனக்குள்ளேயும் இறைவன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களால வித்தியாசப்படுத்தி பார்க்கவே முடியாது அது உயிர் உள்ளது உயிர் அற்றது நான் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு வித்தியாசமும் அவர்களால் பார்க்கவே முடியாது ஒன்ஸ் அதை பிடிச்சிட்டோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே இறைவனை பார்க்கலாம் உள்ளும் நம் புறமும் எல்லாத்துலேயுமே இறைவனை பார்க்கலாம் அங்கே உள்ளும் புறமும் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசம் இல்லை ஏன்னா சுற்றி பார்க்குறவெல்லாம் எங்கிட்ட பார்த்தாலும் இறை இருக்குது அங்கே பார்த்தாலும் இறை இருக்குது அப்போ எங்கள் உள் புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமே இல்லை அந் அந்த அந்த இறையே தாந்தாம் அப்படியே அந்த சக்தியே தாந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவங்க எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்சியேஷன் அது ஒன்றா இருக்குது இல்லை என்னை விட்டு விலகி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையே வந்து கிடையவே கிடையாது அது அது எல்லாமே இருக்குது நானும் எனக்குள்ளும் புறமும் எல்லாமே இருக்குது அப்போது இப்படி அந்த ஒரு சுகமாக இருந்து முழு சுதந்திரத்தா எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் வரும் பொழுது உன்னுடைய மனதில் எப்படி வருத்தம் அப்படிங்கிறது குடிகொள்ள முடியும் ஸோ அறிவின்மை இல்லை அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா அப்பேற்பட்ட அந்த இறைத்தன்மையை ஒரு விளக்கத்திற்கு உட்படுத்தி இல்லை இல்லை அது விளக்கத்திற்கு உட்படாதது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பாவனையோடு அதை பார்க்குறது தெரியுமா அதுதான் அறிவின்மை அதுதான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இது சந்தேகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை சந்தேகம் அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே எது அறிவின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது யார் ஒருவன் எந்த ஒரு வித்தியாசமில்லாத ஒரு மனோநிலைக்கு வருகிறானோ எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலைக்கு வர்றானோ அது உண்மையிலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்து ஒரு நிலையோடு அப்படியே அமைதியாக இருக்கணும் அவன் அதுவாக மாறுகிறான் நான் அது தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் அது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு அவனால் போக முடியும் ஸோ அப்போ எனக்குள்ளே இருக்குது எனக்கு வெளியிருக்கு எல்லாமுமே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே எங்கே கட்டு அப்படின்னு வந்தது வாழ்க்கையில் ஒரு கட்டு இருக்குங்க ஒரு பாண்டேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது எங்கே இருக்குது உனக்கு பாண்டேஜ் ஒரு கட்டே இல்லை அப்படிங்கும்பொழுது விமோச்சனம் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்போ தெர் இஸ் நோ லிபரேஷன் உனக்கு கட்டே இல்லைங்கும்போது உனக்கு எங்கே லிபரேஷன் உனக்கு எங்கே விமோச்சனும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அறம் அப்படின்னு சொல்கிறதோ அந்த அறத்திற்கு துணையாக நிற்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சும்மா நீ பேச்சுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது பிகாஸ் அது எந்த விதமான தன்மைகளுக்கும் உட்படாதது அந்த அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது சத்தியத்தை பாதுகாக்கும் அது வந்து நமக்கு துணையாக நிற்கும் அது பாட்டுக்கு அது சும்மா இருக்குது நீ சொல்கிற எந்த வழக்கத்திற்குள்ளும் அது உள்ளே வரவே வராது அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு தன்மையற்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டானது தான் நீ அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த விளக்கத்திற்கும் உட்படாத ஒரு தன்மை தான் நீ அப்படின்னு சொல்லும் பொழுது உன் மனதில் எப்படி துக்கம் அப்படிங்கிறது வந்து கொள்ள முடியும் அப்போது இட் இஸ் ஹமாஜினஸ் அது எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டது இட் இஸ் டிவைடு அப்படின்னு சொல்கிற என்ன அதெல்லாம் மீறினதற்கு அப்பாற்பட்டு ஒரு தன்மை கொண்டது அந்த விளக்கத்திற்கெல்லாம் மீறினது அங்கே வந்து ஒரு செயலும் இல்லை செயலினால் ஏற்படக்கூடிய வினையும் அல்ல செயலும் அல்ல வினையும் அல்லன்னு சொல்லக்கூடிய அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையாக இருக்கக்கூடியது அங்கே வந்து தெர் இஸ் நோ டிவிஷன் தெர் இஸ் நோ சப் டிவிஷன் ஸோ ஒரு ஒரு க்ரைட்டீரியா வச்சுட்டு பெரிய தெய்வங்க பெரிய தெய்வத்துக்கு கீழே ஒரு உபதெய்வங்க அதுக்கு கீழே ஒரு உபதெய்வங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது கடைசியாக மனுஷன் வர்றாங்க அப்புறம் நம்ம இப்படி படிப்படியாக மேலே போனோம்னா நம்ம தெய்வத்துக்கு போயிடலாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு தூக்கி போட்டு ஒரே மிதி மிதிஸ்டர் எல்லாமே நீ தாங்கும் போது எங்கேயா இங்கே வருது சப் டிவிஷன் சப்டிவிஷனில் எங்கே வருது இதில் நிறம் வேறு இதுக்கு இப்படி இந்த நேரம் இதுக்கு இந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறது இந்த நிறத்திற்கு உட்பட்டதா இல்லை நிறம் அற்றதா அவர் ஏன் இந்த நிறம்னு சொன்னாலும் தெரியல அவர் இது ரெவல்யூஷனராக சொல்லியிருக்காரு தெரியல இந்த நிறத்திற்கு உட்பட்டதா இல்லை நிறத்திற்கு அப்பாற்பட்டதானா யோ இந்த விளக்கத்திற்கே அப்பாற்பட்டு மேலே வாங்கி இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி தான் நீ அப்படிங்கும் பொழுது உங்கள்கிட்ட மட்டும் எப்படி இந்த சுகம் துக்கம் இந்த வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு வரும் ஸோ அப்போ என்ன அவங்க சொல்ல வராங்க புரிதல் தான் இந்த சந்தேகம் இந்த விளக்கம் எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு கப்பு பெசாமல் அமைதியே உட்காந்து அந்த தன்மை உணர்கிற பொழுது த செல்ஃப் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் consciousness தி யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் இந்த மாதிரிலாம் அழகழகா பேர்களை சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த இறைத்தன்மையை அந்த ஏகப்பரம் பொருள் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் எல்லாத்துலேயும் எல்லாமுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நம்மளால் உணர முடியும் திஸ் இஸ் தி அப்சல்யூட் ட்ரூத் இதுதான் வந்து ஹையஸ்ட் பிக் ஆஃப் உண்மை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அது 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 அசைவே அசையாது அது எப்பவுமே எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருக்கிறது எதுக்கு போகுது அந்த அசைவற்று அது எப்பவுமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஒரே நிலைப்பாடோடு இருக்கக்கூடியது நீ எதை சொன்னீங்கன்னாலும் அதில் அது இருக்கும் அணுவிற்குள்ளும் அணுவாக இருக்கும் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா அப்போ அதுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கும் பொழுது அப்போ எல்லாமே இருக்கக்கூடியது அது எப்படி ஆசையும் அதுபாட்டு பெசாம அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தன்மை கொண்டது தான் அப்போது இதனை வந்து ஒரு ஒரு மனிதன் இல்லை இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தான் சொல்ல முடியும் மிருகத்துக்கு தான் சொல்ல முடியும் உருவம் உள்ளது உருவம் அற்றது உயிர் உள்ளது உயிர் அற்றது இல்லை இல்லை இறைவன் அப்படிங்கிறது ஒரு ஏழியனுங்க இன்றைக்கி நிறைய பேர் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க இறைவன் அப்படிங்கிறது ஏழியனுங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஏன்னா நீ எதை சொன்னாலும் அந்த தன்மை இறை தன்மையினால உருவானது தான் அப்போ எல்லாமுமே இறைவனாக தான் இருக்கும் ஸோ ஒரு விளக்கத்திற்குள்ள உள்ளொன்னா உட்படுத்த அப்படிங்கிறது முடியாது த செல்ஃப் ட்ரான்சென்ஜால் நீ என்னென்னலாம் சொல்கிற அதற்கு அப்பாற்பட்டு அது கடந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை கன்றது த செல்ஃப் டிரான்ஜென்டால் எவ்வளோ ஆழான ஒரு வார்த்தை பாருங்கள் த செல்ஃப் ஆல் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு கடந்து ஒரு நிலையில் இருக்கக்கூடியது அது வந்து நீ ஒரு ஒரு என்ன சொல்கிறது எதுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஊடு உருவணுன்னெலாம் அவசியம் கிடையாது ஏன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னா அது அந்த தன்மையில் இருந்து தான் வரும்பொழுது இது ஏன் போய் ஊடுருவணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது அது அது அந்த தன்மையில் தான் நம்ம இருக்கும் நம்ம இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கும் அதனால் அது இதற்குள்ள ஊடுருவி நிற்கிது அது ஒன்றும் பர்மிஷன் கேட்டு கதவு தட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை அதனுடைய தன்மையில் தான் எல்லாமே பொழுது அது ஊடுருவணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது அது கலங்க முடியாது இவன் கெட்டவங்க இவன் ஒரே கலங்கமுள்ளவங்க அவனும் அதே இறைத்தன்மையோட உண்டானவ தான் இறைத்தன்மைக்கு களங்கம் இல்லை அப்போ அவன் மட்டும் இப்படி களங்கமாக இருப்பான் இது மோசங்க இது சரியில்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ எல்லாமே சரி தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளுக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது அது இரவும் இல்லை பகலும் இல்லை அது அதெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அது அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அதுதான் நீயாக இருக்கும் பொழுது உன்னோடைய மனசில் மட்டும் எப்படி வருத்தம் அப்படிங்கிறது துக்கம் அப்படிங்கிறது குடிகொண்டு இருக்க முடியும் இப்படிப்பட்ட அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த விதமான கட்டுக்களுக்கு பாண்டேஜ் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்காது சரிப்பா அது பாண்டேஜ்ல போ அதுலேருந்து விடுபட்டு பயங்கர ஃப்ரீயா இருக்குமா அதுவும் கிடையாது என்ன ஏன் இப்படி சொல்ற அது அதெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அந்த ஒரு விளக்கத்திற்கு உள்ள ஒன்றால் அதை கொண்டு வரவே முடியாது அது வந்து ஒன்னு சேரும் இல்லை அது தனித்தனியா இருக்கும் அதை வந்து நீ ஒரு ரீசன் சொல்லலாம் அந்த மாதிரி இது இப்படி தான் இருக்கும் இன்னும் தான் இப்படி இருக்குன்னு சொல்லலாம் இல்லை இல்லையா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் அப்பாற்பட்டுன்னு சொன்னீங்கன்னா ஸோ இந்த எந்த நல்ல இடத்துல எல்லாம் நீ வந்து ரெண்டு 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 விளக்கம் கொண்டு வந்துருக்கியோ அதெல்லாம் அதற்கு மீறி இருக்கக்கூடிய உன்னுடைய விளக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல காலம் தேசம் ஒரு ஒரு இடம் அப்படிங்கிறது முழுக்க அழிந்து போய் ஒரு நெருப்பில் இருக்கக்கூடிய ஒரு அணுன்னு சொல்லக்கூடியது கூட அந்த இடத்துல இல்லாம போயிடுவான் ஒரு ஒரு அவர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறார் பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய ஆதி நம்மளுடைய எல்லா உயிர்களும் உருவாகிறதுக்கு பஞ்சபூத தன்மை வேணும் அந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அணுவே அந்த இடத்துல இல்லாமல் போயிருமா அப்பேற்பட்ட ஒரு உண்மையான ஒரு நிலை அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும்ல ஒரு ஒரு யூனிவர்ஸில் எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கு பேஸ் அணு தான் ஆட்டம் அதுதான் அதுதான் பேஸ் அதுவே அற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவே அந்த ஏகப்பரம்பொருளான அந்த ஒரு தன்மை அதுதான் நீ அப்படின்னு சொல்லும்பொழுது உங்கள்கிட்ட மட்டும் எப்படி துக்கம் அப்படிங்கிறத வந்து குடிகொள்ள முடியும் அப்போது அது உடலும் இல்லை உடல் அற்ற ஒரு தன்மையும் கிடையாது அது வந்து தூக்கம் தூக்கமின்மை ஆழ்ந்த தூக்கம் கனவு நிலை இந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அது எந்த விதமான ஒரு பேர்களுக்கும் எந்த விதமான ஒரு தடைகளுக்கும் உள்ள ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையாது அது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அது வந்து பயங்கர தூய்மையானது அது வந்து எல்லையற்று பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை கொண்டது வானம் போல வான வானத்தை போல அது படம் மாதிரின்னு வச்சிக்கலேன் வானத்தை போல வானத்துக்கு ஏதாவது விளக்கமோ இல்லை ஒரு தன்மையோ நம்மளால் சொல்ல முடியுமா அதற்குடைய எல்லைக்கு சுட்டி காட்ட முடியுமா அது வாட்டி பறந்து விரிஞ்சிருக்கு அதை அதை கலங்கவே படுத்தவே முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அது ஒரே நேரத்தில் எல்லாமாவும் இருக்குது ஏது மற்ற ஒரு தன்மையாகவும் அது வந்து முழுக்க முழுக்க இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஒரு இந்த எஸன்ஸ்ன்னு சொல்லுவாங்க எஸன்ஸ்ன்னா என்ன அங்கே அங்கே ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தன்மையும் இருக்குது தன்மை இல்லாத தன்மையும் இருக்குது ரெண்டுமே இருக்குது இது கேட்குறக்கு குழப்பமாக இருக்கும் முட்டாள்தனமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் அவர்கள் உணர்ந்ததுனால தானே இது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது என்னென்னா அந்த உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நம்ம போகணும் போகாத வரைக்கும் இந்த விளக்கங்கள்லாம் கொஞ்சம் கூட லூஸ் தனமாக இருக்கும் இதையுமே அவர் சொல்லிட்டார் இந்த வார்த்தைகளால் அந்த இறைத்தன்மையும் உன்னால் விளக்கி சொல்லவே முடியாது எப்படி சொல்ல முடியும் அந்த விளக்க சொல்கிறதுங்கிறதையும் சொல்லிட்டார் இருந்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் அந்த இறைத்தன்மையை அப்படி எள்ளளவில் அப்படி எழ எள்ளு போல் நமக்கு சொல்லி தர்றதுக்கு உண்டான வார்த்தைகளால் இருக்கக்கூடிய ஜாலங்கள் தான் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது உண்மையாலுமே நம்ம இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது முழுமையாக புரிய முடியும் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அறம் வேர்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதும் வைஸ்னால் துணை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஏதோ ஒரு துணை கொண்டும் அந்த இறைவனை அடைஞ்சிடலாமா நோ அது வந்து பயங்கரமான அறத்தோட இருந்து இல்லை அறம் அற்றவனும் கூட இது பண்ணலாமா ஸோ இந்த மாதிரி அறம் துணை இப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விளக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய போன பதில என்ன பார்த்தோம் நல்ல ஒரு ஞானி எந்த வகையான தியானம் இது பண்ணு அது பண்ணு அது அப்படி தான் இது இப்படி தான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் வரைக்கும் சும்மா உட்காந்துருப்பான் ஏன்னா இறைத்தன்மை தன்மை அப்படிங்கிறது அசைவில்லாமல் அது வரைக்கும் சும்மா இருக்கிறது அப்போ நீ மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் இறைத்தன்மை எப்படி ஒன்றால் உணர முடியும் அப்படியும் அதுபோல் அசைவற்ற ஒரு தன்மை போகும்பொழுது தான் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத உணர முடியும் அதுக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது எதுவும் இல்லை அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அதுதான் நீ அப்படிங்கொழுது உன்னுடைய மனதில் மட்டும் எப்படி ஒரு ஒரு துக்கம் அப்படிங்கிறது குடிகொள்ள முடியும் அப்போது எந்த ஒரு வருத்தம் வருத்தமற்ற ஒரு தன்மை சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையோ ஆசானும் இல்லை ஆசானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவனும் இல்லை ஸோ அந்த அந்த பாண்டு கூட கிடையாது நம்மளோட ஹையஸ்ட் பாண்டாக தான் சொல்லுவாங்க டீச்சர் அந்த டிசைபிள் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பாண்டு தான் பயங்கர ஹையஸ்ட் பாண்டு அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து இறைத்தன்மை தான் அதுவே இல்லை அப்புறம் எங்கே உனக்கு வந்து இந்த நீ ஒரு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு ஆசானே ஆனாலும் தான் காட்டி கொடுக்க முடியும் நீ தான் இந்த இடத்துக்கு போனோம் அப்போது அந்த வழியை காட்டி கொடுக்குறதோட அவருடைய வேலை முடிஞ்சு அங்கே எங்கே பாண்டேஜ் அப்படிங்கிறது எங்கே வந்தது அங்கே ஒரு கட்டு ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது எங்கே வந்தது அது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதற்கு வந்து எந்த விதமான ஒரு கிளையெல்லாம் கிடையாது அது இறைங்க இறையிலிருந்து ஒரு விளக்கம் வந்தது இப்படிங்க ஒரு கிளைங்க அது இந்த கிளையை பிடிச்சோம்னா அது ஏறிட்டே மறந்து முன்னுக்கு போயிடலாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லாமாவுமே இருக்குது ஸோ தேர் இஸ் எஸன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் எசன்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டதான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே மாதிரி இருக்குது மாறுபட்ட ஒரு தன்மையாகவும் இருக்குது அது ஒரு விளக்கத்திற்கு உட்பட்டும் இருக்குது விளக்கத்திற்கு உட்படாமையும் இருக்குது ஸோ இப்படிப்பட்டதான் அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது ஒரு பொருளை பார்க்குற பொருளில் இறைத்தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்குது ஒரு பொருள் அற்றத்தன்மை இப்படி இப்போ நம்ம பார்க்குறோம் நமக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை இதுலேயும் இறைத்தன்மை இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்குது வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இறைத்தன்மை இந்த அண்ட சராசரம் முழுக்க ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈத்தர்னா ஏதுமற்றத்து நம்மளுக்கு முன்னாடி ஏதும் இல்லை இதுக்கு பேர் ஈத்தர்னு சொல்லுவாங்க இடிஹெச்இஆர் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தன்மை கொண்டது அந்த இறை தன்மையினுடைய ஒரு காணல் நீர் போல தான் ஒரு கண்ணாடி பிம்பம் போல தான் நம்ம எல்லாம் அப்படிங்கிறது எல்லாமே தான் வந்து வேதங்கள் அப்படிங்கிறது சொல்லுது அப்போது அப்படிப்பட்ட அந்த ஒரு தன்மை உனக்குள்ள தான் இருக்குங்கிறதையும் வேதம் சொல்லுது அப்போ உனக்குள்ள தான் இருக்குது அது எதுவுமே விளக்கத்திற்கு உட்படாதது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்குள்ள மட்டும் எப்படி வருத்தம் அப்படிங்கிறது வந்து குடிகொள்ள முடியும் அப்போது ஒன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இறைத்தன்மை ஆன்மீகம் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஏதுமற்றது தெர் இஸ் நத்திங் அப்போது அந்த நத்திங்குக்குள்ளே தான் எவ்ரித்திங் இஸ் இருக்குது அப்போ அந்த நத்திங் தான் எவ்ரி திங்க்கு வந்து நமக்கு இடம் கொடுத்துருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இறைத்தன்மை இஸ் நத்திங் அங்கே ஒன்றும் இல்லை அமைதியார் அங்கே ஏதுமற்ற ஒரு தன்மையில் இருக்குது ஏதுமற்ற தன்மைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்போ எல்லாமே அந்த ஏதுமற்ற தன்மை தான் அப்போ நீ எது மேலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எதை ஒன்றையும் ஒரு விளக்கம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அதை நீ படலாக சொல்ல முடியாது உணர்த்தன உணர்வதனால சொல்ல உணர்ச்சிகளால் வெளிக்காட்ட காட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது நீ உணரலாம் நீ அதுவாக மாறலாம் அவ்வளோதான் உன்னால் பண்ண முடியும் அடுத்தவனுக்கு அதை எடுத்தெல்லாம் சொல்லி காட்டலாம் முடியாது ஸோ அந்த ஒரு தன்மை கொண்டது அது எல்லாமாவும் இருக்கக்கூடியது அதுதான் ஒரு உயர்ந்த ஒரு நிலை அதை நீ விளக்கிறதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு மழலை பேச்சு எப்படி இருக்கும் குழந்தை எப்படி பேசும் அதற்கு ஒப்பு தான் அதில் ஒரு அர்த்தமே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது இதை தான் சொல்லலாம் அதுதான் உன்னால் விளக்க முடியாது ஸோ புரிஞ்சதில்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ கண்டென்ட்டு ஸோ பொறுமையாக கேட்டிருப்பீங்க புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன் இதெல்லாம் நான் திருப்பி திருப்ப இந்த வீடியோ குழப்பமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தாலும் இதை ஏன் திருப்பி திருப்ப சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்லேயும் சாமி அப்படிங்கிற பேர்லேயும் நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அமைதியாக இரு உண்டான விளக்கம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இட்ஸ் நான் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் நம்ம அதனால் படிக்க முடியறதில்ல பட் எனிவே நாலேஜ் எல்லா இடத்துலையும் இருக்குது திருப்பி போகணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும் இல்லைங்களா எனவே ஸோ அதனால தான் இது அண்ட் யா இதோட இன்றைக்கு உண்டான வீடியோ முடிச்சுது புதுசாக பார்த்தவங்க இவ்வளோ தூரம் வந்துருந்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டூ கமெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் நாளைக்கு சண்டே மண்டேல மீட் பண்ணுவோம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் அவங்க நேத்துலேருந்து என்ன பண்ணி நன்றி দক্ষিবেল দশ দক্ষিণবেল